நார்த் இந்தியாவிலே ஃபேமஸான இந்த கத்து கீரை தான் பண்ண போகிறோம். அதாவது சுரக்காய் கீர். இதுக்கு அரை சுரக்காய் போதும், நம்ம வீட்டை தான் பண்ணுறோங்கிறதுனால. சுரக்காய துருவிக்கலாம். நல்ல பெரிய பாத்திரமா எடுத்துக்கலாம். அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம துருவி வச்சு அந்த சுரக்காவை எடுத்து போட்டுக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் சுரக்காய் தண்ணியில் நல்லா வேகட்டும். ஜவ்வரிசியை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஜவ்வரிசியை தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வேக வைக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா 15 நிமிஷம் சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. 1 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். பால் நல்லா பொங்கிறதுக்கு முன்னாடி 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நாம் இதில் வேக வச்ச அந்த சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். மூணு டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலோட சுரக்காய் சேர்ந்து நல்லா கொதித்ததுமே அதில் நாம் வேக வச்ச இந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பாதாமை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பிஸ்தாவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். Thank you.
சொரக்காய் கீர் ரெடி ஆகிடுச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்வீட் இல்லாத பால்கோவா தான் ஆட் பண்ணணும். அதை நாங்கள் அவாய்ட் பண்ணுற விதமாக நாங்கள் மில்க் மேடை இதோட ஆட் பண்ண போகிறோம். மில்க் மேட்டில் பாதி சேர்த்திக்கலாம். மில்க் மேடை ஆட் பண்ணதுமே கீரில் உங்களுக்கு தேவையான சுகர் லெவல் தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கலந்து வச்சு அந்த கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடரோடு சேர்ந்து கீர் நல்லாவே கொதிச்சிருச்சு. இதோட உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் ஆப்ஷனலாக ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படியே நீங்கள் கொதிச்சதுமே ஆஃப் பண்ணிடலாம். எங்களுக்கு சொரக்காய் கீருங்கிறது க்ரீன் கலராக தான் வேணுங்கிறதுனால நாங்கள் க்ரீன் கலர் ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் மேட் பண்ண கத்து கீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷ்க்காக துருவி வச்ச பாதாம் முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.